ஓ மகதி சாய நம 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இது நாள் வரையிலும் ஒவ்வொரு வாரமும் ஞானிகள் அவருடைய நூல்களை பாராயணம் செய்தோம். இது மிக கடினமான நூல், அவையாறு நூல் கடினமாக உள்ளது. என்னுடைய அறிவு கெட்டவில்லை. ஏனென்றால் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கள் ஈசனை காட்டு உடம்புனர். மாசற்ற கொள்கை உண்டு இருக்கு. அப்போ மாசற்ற கொள்கை என்றால் அப்போ மாசு உற்ற கொள்கை, குற்றமற்ற கொள்கை என்று ஒரு பொருள் உண்டு. குற்றமற்ற கொள்கை மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கும் அவையார் நூல் மட்டும். அது எல்லோரும் லெகுவாக சொல்ல முடியாது. ஈசனை காட்டும் உடம்பு என்றார். அப்போ குற்றமற்ற கொள்கையை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு கொள்கையில் இது பிறவிப்பினை, இந்த கொள்கையால் பிறவிப்பினை நீங்குமா அல்லது இந்த கொள்கையால் பிறவிப்பினை உண்டாகுமா? பிறவிப்பினை உண்டாக்குவது குற்றமான கொள்கை. பிறவிப்பினையை உடைத்தறிவது இனி மரணமில்லா பெறுவாள், இனி மீண்டும் பிறக்காது. மீண்டும் பிறக்காத ஒரு மார்க்கத்தை சொல்லுவது குற்றமற்ற கொள்கை. அதான் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் மனத்தில் தெரியணும் இந்த கொள்கை பிறவிக்கு காரணமாகும், இந்த செயல் பிறவிக்கு காரணம், இந்த செயல் பிறவியை உடைத்தறியும் என்று அறிய வேண்டும். அவளை லெகுவாக சொல்வார். பார்த்த ரொம்ப லெகுவாக இருக்குது. இது போன்ற கருத்துக்களெல்லாம் குவிந்து கிடக்கும் அவையார் நூலில். விண்டலும் மந்திரம் வெளிப்பட உரைத்து, இதெல்லாம் அவங்க சொன்ன அவையார் சொன்னது எவ்வளவோ நூல்கள் அடங்கி கிடக்குதுல்ல. இப்படி இப்படி ஒரு ரகசியம். அசபை குண்டலி என்பது மூலாதாரத்தில் காலிலும் கதிரிலும் கூடுகின்ற இடம் அல்லது ஆண் குறியோ அல்லது பெண் குறியோ உள்ள இடத்தில் மூலாதாரம் இருக்குது. அது கீழ்ப்பகுதி, அதான் அடிப்படைன்னு சொல்லும்போது அதான் அடிப்படை. அங்கே குண்டலி சக்தி இருக்குது. அசபை குண்டலி அதனில் கூடி அசபை, அது அசபை என்பது அசைதல். அங்கே மூச்சு காற்று போகாது, மூச்சு காற்று செல்ல முடியாது. இப்போ இந்த போகின்ற காற்று இது இதோட வயிற்றே தங்கிக்கும், சுவதிஷ்டான பகுதியே தங்கிடும், மூலாதாரத்துக்கு போகாது. மூலாதாரத்துக்கு போகிற பாதை வந்து புருமத்தி வழியாக செலுத்தி காற்றை அது மூலாதாரத்துக்கு அனுப்பணும். அப்படி அசை மூலாதாரத்தில் தங்கினால் அந்த காற்றை முயற்சியால் பிராண முயற்சினாலே அதே அசைதல், அந்த அசைதல் வந்துக்கு அசபைன்னு தரும். குண்டிலே அதனில் கூடிய அசபை சேர்ந்த அதே அந்த அசபையை மறுபடி எழுப்ப வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இது யோகிகள் அவரவர்கள் உணரக்கூடிய ஒன்று, இதை சொல்ல முடியாது. இந்த தத்துவமே ஞானக்கிறது. ஞான வீடு பேறு என்பது மோட்சலாபம் அல்லது வீடு பேறு என்பதெல்லாம் அவரவர்கள் கருத்தினால் அறிந்து தெரிந்து கொள்வதை தவிர சொல்லி வராது. அப்பேற்பட்ட ஒரு நூல், நுட்பமான நூல் அவையார் நூல். ஏன்னா பெண்ணிடத்துக்கு ஒரு பெருமை தேடி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நுட்பமான கருத்துக்களை அள்ளி 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 கடல் போன்ற கருத்துகள், உயர்ந்த கருத்துக்களை சுருக்கி சொல்லுதில் வல்லவர். விரிந்த பல கருத்துக்களை சுருங்க சொல்லுதில் வல்லவர் அவையார். வள்ளுவனும் அப்படி தான். அந்த நூல்களை நாம் பாராயணம் செய்கிறோம். எப்போ எப்போ புலப்படும் அனுபவத்தை தொடுகிறோம். நல்ல பிள்ளை அப்படின் சரி நல்ல பிள்ளைன்றோம். அதான் அதை இப்போ தொட்டு வணங்கும் போது அந்த அவையார் நூலெல்லாம் படும் தொட்டு வணங்கி அந்த அது பாராயணம் செய்யணும். பாராயணம் செய்யும்போது அந்த பக்தி அந்த மரியாதை அது ஒரு மேலே தூண்டு பெண்களுக்கு இல்லை ஆண்கள் துண்டை இடுப்பில் கட்டிக்கணும், கால் மேலே காலில் போட்டு படுக்க கால் மேலே காலும் போட்டு உட்காரக்கூடாது. பணிந்து தொட்டு வணங்கி எடுத்து அவையார் நூல் படிக்கணும். அப்போ அவையார் பார்க்குறார் நல்ல பிள்ளை, அவங்க பெரியவங்களவா அவங்க ஆசி பெறலாம். அப்போ அது அந்த ஆசி பெற்றால்தான் இந்த ரகசியம் தெரியும், இல்லை என்றால் அந்த ரகசியம் தெரியாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆகவே அது இது நாள் வரையிலும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது அதிகாரங்களில் இப்போ சென்ற முறையோட பேசியிருக்கிறேன். கோளர் பதிகத்துக்கு ரெண்டு கவிக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். ரெண்டு கவியை படித்தா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறோம். என்ன பேசினார் அப்படின்னா நல்லா பேசினார். என்ன பேசினார் அதான் தெரியல. நான்
அது தெரியாது தான், வேறு வழியே இல்லை. அவர் அவர் உணரக்கூடிய ஒன்று தெரியாது, புரியாத பேசிக்கிட்டு இருக்கிறான். இல்லை, எப்பாவது காலத்தில் அவர்கள் புரியும். பெரியவங்கிட்ட காதலில் இருந்த அதுவும் திருஞான சம்பந்தரும் அவையார்கள்லாம் பெரிய மகான்கள். ஏதாவது காதலில் கேட்டால் வினை தீரும், இப்போ நம்மளுக்கு ஒரு துன்பம் தீரும். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறோம், பல பிரச்சனைகள் தாங்க முடியாமல் இருக்குது வாழ்க்கையில், கடன் சுமை, பல பிரச்சனை. இது ஒரு சமயத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இப்போ இப்போ காலேஜில் இடம் பிடிக்கணும், அதுக்கு தேவையான பணம் இல்லை. அவன் இது கிட்டத்தட்ட ஊரில் இன்ஜினியர் காலேஜுக்கு போகணும், இன்ஜினியர் போனால் 100,000 கேட்பான். அது மார்க்கு சரியாக இருந்தால் 1,100 இருந்தால் பிரச்சனை இல்லை. 700-800 மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ மூட்டை கட்டி தான் போகணும், பணத்தை இல்லாட்டி உள்ளு கூட மாட்டான். இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள், பிள்ளையை சேர்க்கணும் இப்படின்னா இப்படி இருக்கணும். இவ்வளவு கவலைகளுக்கிடையே இல்லை, நீங்கள் வந்திருக்கு, நம்மலாம் வந்திருக்கிறோம். பல பிரச்சனைகள்லாம் தாங்க முடியாத துன்பம் இருக்குது. ஏதோ ஒரு வழி கிடைக்காதா? இப்படி பாராயணம் செய்கிற காதால் கேட்குறோம், ஒரு வழி கிடைக்காதுன்னா நிச்சயம் உண்டு. இங்கே வர்ற மக்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கும் ஒரு விமோச்சனம் உண்டு, ஒரு மன சாந்தம் உண்டாகும். அதில் தடையில்லை. மற்ற சங்கம் போன்ற மன சாந்தம்லாம் போகாது, வீண் ஆரவாரம் இருக்குது. இங்கே அது பேச்சே இல்லை. இது ஒன்று தியான சீரம், பாராயண சீரம், ஏதோ கடவுள் கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்றோம். இங்கே வஞ்சனை இல்லை, இவ்வளோ பணம் கட்டு, அவ்வளோ பணம் கட்டு, அதெல்லாம் அந்த பேச்சே இல்லை. இந்த பசப்புறதெல்லாம் இங்கே கிடையாது. இதை இப்படி தான் பூஜை செய்யுங்க, அப்படி செஞ்சுக்குங்க, நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே இது போன்ற இந்த 6-7 வாரமாக நாங்கள் பேசி வந்திருக்கிறோம். இப்போ இந்த இன்றைக்கு வந்து ஏன்னா, திருக்குறள் வந்து முற்று பெற்ற முனிவன். இந்த ஔவையார் நூலையோ அல்லது திருவாசகத்தையோ அது சுத்த சன்மார்க்க வேண்டுகளோ திருமூல தேவனோ படித்து தெரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால், அடிப்படை இந்த அறம் பொருள் இன்பம் 3 பகுதியாக இருப்பான். அறத்து பால் 38 அதிகாரம் கொண்டது, 4 அதிகாரம் பாயிரம், 20 அதிகாரம் இல்லறம், 13 அதிகாரம் துறவு, 1 ஊழ்வனையர். அந்த 3 பாலுக்கும் முதன்மையாக இருப்பது, நடுநாயகமாக இருப்பது ஊழ். அது 70 அதிகாரம் பொருள் பால், 25 அதிகாரங்கள் காமத்து பால். இந்த 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறான் வள்ளுவன். 3 உள்ளது, 30 நாற்பாள்னு சொல்வார். அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு, வீடு என்பது வீடு வேறு அல்லது மோட்சம் அல்லது மரணமில்லா பெருவாழ்வு. முத்தி அடைதல், மோட்சமடைதல், மரணமில்லா பெருவாழ்வு, மேல்நிலை அடைதல் அப்படின்ற பொருள் உண்டு. ஆக இந்த வீடு பேர் அடைவதற்கு படிக்கட்டுகள் வேண்டும். அந்த படிக்கட்டு தான் இப்போது நம்ம பேச போகிறோம். அதே அவன் சொல்லுவான் வள்ளுவன், முதல் அதிகாரத்தில் கடவுள் ஒன்று இருக்கிறான், கடவுள் ஒன்று உண்டு, அவனை அறிந்து கொள்ளாமல் நீ எதையும் செய்ய முடியாது என்பதற்காக முதல் பாடல் என்ன செய்வான், அகர முதல எழுத்தெல்லாம். நம்ம பாஷையிலே பேசுவான், நம்ம பாஷை தமிழ் படிக்கிறோம், மொழிகளை அவர் தான் உருவாக்கியிருக்கிறான். எழுத்துக்களும் மொழிகளும் உருவாக்கியிருக்கான், எழுத்தோடு பாடல்கள். அப்போ அவனே சரான், நம்ம பாசையிலேயே நம்ம கருத்தே சொல்லுவான், அகர முதல எழுத்தான், நீ ஆனா அவனா ஏனா ஏன்னா ஊனான்னு சொல்கிறீங்களா? அது மாதிரி அதில் எல்லா எழுத்துக்களும் அடிப்படை முதல் எழுத்தாக இருப்பது அகரந்தான். அது நமக்கு சுட்டி காட்டுவான், அகர முதல எழுத்தெல்லாம், எழுத்தெல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, புரிஞ்சு காட்டுவான். எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே, ஆதி என்பது அடிப்படை என்று சொல்லு உண்டு. நான் அன்று சொல்லும்போது ஆதி என்ற பெண்மையும் பகவன் என்று ஆண் சொன்னேன். ஒன்றில்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஏனென்றால் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியன்னு சொல்லுவாங்க திருவாசகத்தில், திருவாசகம் சொல்வார். அப்போ அம்மையே அப்பா ஒப்பிலாமணின்னு சொல்லும்போது அப்போ அம்மை இருக்கணும். அப்போ இந்த ஆதியை அடிப்படை என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு பெண்மை சக்தி, ஆதி என்ற சக்தி என்று வைத்துக் கொள்ளலாம். பெண்பாலாக நான் உருவகம் செய்திருக்கோம், சொன்ன அந்த விளக்கம் சொன்னேன். பகவன் என்பது ஆண்பால். அப்போ நம்ம முன்றே சொல்லியிருக்கோம், கோடிருப்பதிகத்தை சொன்னோம், இரவு பகல், பெண் ஆண், நரக சொர்க்கம் இடையில சொல்லியிருக்கிறோம். ஆக இடைகளை பெண்களை, தூள சூட்சம், உடம்பு உயிர் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்படி 2-2 இருக்கும். ஆகவே இங்கே வள்ளுவன் சொன்னது உலக நடக்கி ஆதி என்பது அடிப்படை என்று பொருள். நாம் ஆதி என்பதற்கு சக்தி என்று எடுத்துக்கிட்டோம், பெண் ஒரு குளிர்ச்சி என்று வச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் ஒரு பொருள் சொல்லியிருக்காம. ஆதி பகவன் முதற்றே உலகுன்னா, அப்போ அந்த ஆதியாக இருக்கிற பெண்ணும் அடிப்படையாக இருப்பது கடவுள்னு வச்சுக்கலாம். அப்போ உண்டு இருந்தால் உண்டு இருக்க முடியாதுல்லவா? இப்போ சிவஞான சம்பந்த இவர் சொன்னார், சிவஞான போதத்தில் அவன் அவள் அது வேணும்னார்.
எல்லாருமே மாற்றம். இங்கே அம்மையே அப்பா ஒப்பிலா மணின்னு சொன்னார் திருவாசகத்தில். இங்கே அவன் அவள் அதுவெனும் அவை மூவெனமேனார் சிவஞான பதத்தில். அப்போ அவன் என்று ஆண்பாளாகும், அவள் என்று சொல்லப்பட்ட பெண்பாளாகும், அது என்று சொல்கிற மகிழினை உயர்த்தனை அரிக அகிரின்னு சொல்லுவோம், மற்ற ஜீவராசின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று ஒன்றில்லாமல் ஒன்று இருக்க முடியாது. ஒரு பிள்ளை குழந்தை இருந்தால் அதுக்கு தாய் தந்து இருக்கத்தான் வேண்டும், இந்த உலகம் இருந்தாலும் ஒரு தலைவன் இருக்கத்தான் வேண்டும். ஆகவே ஒன்று இருக்குது. அதுபோல் எப்படி அகரம் அடிப்படையாக இருக்கோ அது மாதிரி கடவுள் அடிப்படையாக இருக்கிறான், நீ புரிந்து கொள்ளுனார் முதல் பாட்டோடைய சாதா கவி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், முதற்றேனா முதன் அவனுடைய முதன் முதன்மையாக இருப்ப அகரம் போன்று கடவுள் முதன்மையாக இருக்கிறான் என்று நீ அறிந்து கொள் அப்படின்றது முதல் பாடல். இதுக்குன்னு நிறைய விளக்கம் இருக்கும், நாம் அதை சுருக்கி சொல்லிட்டு வரோம். இரண்டாவது பாடல், சரியா முதன்மையான பொருள் தான் ஐயா சொல்லிட்டே ஐயா, எப்படியா எனக்கு தெரியும்னா கற்றவன் ஒரு ஒன்று இருப்பான், இந்த பொருளை கற்றவன் இருப்பான், அந்த பொருள் பெண்மையாம ஆண்மையாகவும் குளிர்ச்சியாகவும் வெப்பமாகவும் தூளமாகவும் சூட்சமாகவும் இடகளை இடகளையாகவும் சந்திரகளையாகவும் சூரியகளையாகவும் இருக்கணும், இது ரெண்டு ரெண்டாக இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லிட்டேன் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், அடிப்படையாக இருக்கிறது போல் கடவுள் இருக்கிறான் புரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். புரிந்து கொண்டவன் ஒருத்தன் இருப்பான், நீ அவன் இப்போ நீ படித்திருக்கிறாய், இலக்கணம் படித்திருக்கிறாய், எல்லாம் படித்திருக்கிறாய், ஆனால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பிறந்தாய், ஏன் வாழ்கின்றாய், ஏன் சாக வேண்டும், ஏன் அதை தடுக்கக்கூடாது. அந்த தடுக்க தெரிந்தவன் பிறந்தான் வாழ்கின்றான் சாகின்றான், அவன் மரணமில்லா பெருவாழ்வு இருக்கிறான். அந்த சாவாமல் இருப்பதற்கு ஒரு கல்வி வேண்டும், அந்த கல்வி தான் தூய்மையான அறிவுன்னு சொல்லுவான். காசாகாத கல்வியை கல்வி ஒன்றிய சிவம் என அறிந்த அறிவை தகும் அறிவார் ராமலிங்கசாமி. சாகாத கல்வி அது என்ன? சாகாத கல்வி இப்போ நம்ம படிக்கிறோம், இந்த கல்வி என்னதான் படித்தாலும் செத்து போவான். சாகாத கல்வி அது என்ன? சாகாத கல்வி ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்றும் சாகாது, உடம்பு செத்து போகும். நாம் தோன்றி இந்த ஆன்மா தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு, எத்தனை உடம்பு எடுத்தது கணக்கே தெரியாது. எழுகடல் மணலை அடைவிரின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரணை. இப்படி லட்சோபு லட்ச லட்சோபு லட்ச லட்சோபு லட்சமான ஜென்மம் எடுத்துருக்குறோம், அது ஆணாவும் இருக்கும் பெண்ணாகவும் இருக்கும் நாயாக நிறையா இதாக எடுத்துருக்கும். ஆனால் இத்தனை உடம்பு தாங்கியதல்லவா இந்த ஆன்மா, ஆன்மா அழியாது, அதுக்கு முதுமை இல்லை அழிவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் அவன்தான் சாகாத கல்வி. ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொண்டால் உடம்பை பற்றி அறிவான். ஆன்மாவுக்கு நரத்தனை மூப்பு இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை. ஆனால் உடம்புக்கு பரிணாம வளர்ச்சி இருக்குது, நரத்தனை மூப்பு இருக்குது, ஈழ இருமல் இருக்குது, முதுமை இருக்குது, சாவு. சாவது உடம்பா உயிரா? நாம் இப்போ மனிதன் சாகுறான், சாவது உடம்பா உயிரா? உடம்பு சக்தி இழந்துருது, உயிர் போயிடுது. அப்போ சார்ந்து உயிர் சாகவில்லை, உடம்பு சாகுது. இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரி அந்த உயிரை என்ன செய்யறது, அதுக்கு என்ன உபாயம், அதை சொல்லுவதான் சாகாத கல்வி. அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை, ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை இந்த மூச்சு காற்று வந்து போகுது, அது வேலை அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெளியே போன காற்று உள்ளுக்குள்ளன்னா பேணாம் இல்லைன்னா அது வந்தால் உயிர், வந்தால் வாழ்க்கை, இல்லைன்னா செத்து போகிறான். அப்போ எதுக்கு என்ன உபாயம்னா, இதுதான் ஐயா தூய்மையான அறிவு, இதை அறிந்து கொள்வதுதான்ப்பா சிறப்பறிவுண்ணா. அப்போ அதுக்கு யார் உபாயண்ணா? ஒருத்தன் இருப்பான், அவனை நீ புரிந்து கொள். உலகத்தை அவன் இருப்பான், இல்லாமல் நான் சொல்லவில்லை, நானும் இருந்தேன், பிற்காலத்தில் இருப்பான், யாரையா இருப்பான். அவனை புரிந்து கொண்டால் அவன் ஆன்மாவை அறிந்தவன், ஆன்ம ஜெயம் பெற்றவன். ஆன்ம ஜெயம் என்பது ஆன்மாவை வெற்றி கண்டவன் என்று பொருள். அந்த ஆன்மாவை வெற்றி கண்டவன் அவன், ஆன்மாவை வெற்றி கண்டவன் நிச்சயமாக உடம்பை வெற்றி காணுவான். ஆன்மாவை வெற்றி கண்டவன் உடம்பை வெற்றி காணுவான். உடம்பு நம்ம பிடிக்க அகப்படாது,
அதே போல் உயிரும் நம்ம பிடிக்க ஆகப்படாது. உயிரையும் உடம்பையும் அறிந்தவன் ஒருத்தன் இருப்பான். அந்த பிடி அது அந்த அதை வந்து வெற்றி காணணும். அது என்ன செய்யறதுன்னா, அதுதான் குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூண்டலும் கணலை காலாளி எழுப்ப கருத்து அறிவித்தனர். அந்த இடைவிங்கலையின் எழுத்து அறிவித்து கடையில் சொல்லிமுனைக்கு அவாளம் காட்டினார். இதுதான் சாகார் கல்வி. அந்த இடைவிங்கலையின் எழுத்து அறிவித்து இடது பக்கம் வருகின்ற காற்றையும் வலது பக்கம் வருகின்ற காற்றையும் சேர்த்து அந்த காற்றை ரேசித்து பூரித்து கும்பித்து புருமத்தை செலுத்தி விட்டால் ஆன்மா புருமத்தை ஒடுங்கி விட்டது. ஆன்மா புருமத்தை ஒடுங்கி விட்டால் திரும்பி வரவே வராது. அந்த வராத ஒரு வாய்ப்பை பெற்றவன் யாரோ அவன்தான் கற்றவன். நாம் என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த வாய்ப்பு இல்லை என்றால் செத்தே போவான். எவ்வளவோ கல்வி எவ்வளோ நீட்டு பட்டம் இருக்கும், பட்டமெல்லாம் காத்திலேயே போயிடும். அப்புறம் என்ன பட்டம் கிடைக்கணும்? பிணத்தை என்ன எடுக்கலையா? பிரேதத்தை என்ன எடுக்கலையா? ஏன் இவ்வளோ பெரிய பட்டம் இருக்குது, ஒன்றரை மூலம் பட்டம் இருந்துச்சுன்னா பட்டம் பட்டத்திலே பிடிச்சிடா தம்பி. இப்போ அவனுக்கு கிடக்கிறான் பெண்ணங்கிற பேரை வாங்கிட்டு கிடக்கிறான். இவ்வளோ படித்தவன் வெள்ளுக்கிட்ட உபாயம் யாரை கேட்டான்? அவன் யாரை மதித்தான்? கற்றோம் என்று கர்வத்திருந்தான் அல்லவா? கற்றோம் என்று கர்வத்திருந்தான், செற்றுவிட்டான், கிடக்கிறான். மிகப்பெரிய கல்வியாளன், மிகப்பெரிய பேச்சாளன், மிகப்பெரிய எழுத்தாளன், மிகப்பெரிய கவிஞன், மிகப்பெரிய மருத்துவன், மிகப்பெரிய விஞ்ஞானி, மிகப்பெரிய வீரன், வீர தீர பராக்கமெல்லாம் பிரயதம்ங்கிற பட்டத்தை வாங்கி தந்தி விட்டது. கவிஞன் என்ற பட்டம், விஞ்ஞானி என்ற பட்டம், மருத்துவன் என்ற பட்டம், பேச்சாளன் என்ற பட்டம், எழுத்தாளன் என்ற பட்டம், மக வீரதீர பராக்கிரம் என்ற பட்டம் என்னாச்சு தம்பி? பட்டம் பயன்படவில்லை. பிணங்கிற பிரேதம் என்ற பேரை என்ன என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வச்சுக்கிட்டு அழுது என்ன பின்ன என்ன செய்வேன்? வெல்ல உன்னால் முடியுமா? அந்த தகுதி உனக்கு இருக்கா? அந்த யோக்கியதை இருக்கா உனக்கு? பேசுறிய வீரதீர பராக்கிரம பேசுறிய, என்ன அடுக்கடுக்கான தமிழ் மொழி அள்ளி கொடுக்குறியே, என்ன செய்ய போகிற கடைசி காலத்தில்? நெருங்க முடியுமா? வெல்ல முடியுமா தம்பி? வெல்ல உன்னால் முடியாது. அதுக்கு என்ன உபாயம்? அறிந்தவன், புரிந்தவன், உணர்ந்தவன் இருப்பான். அவன் திருவடியை பற்றி கொள் என்பது இரண்டாவது பாடல். கற்றதினால் ஆய பயனின் கொள், கற்றதினால் ஆய பயனின் கொள். நீ கற்று என்ன பயன்? பெணங்கிற பேரை நீ எடுக்க போகிற. பெணம் பிரேதம், நாரப்போகுது உடம்பு, மாறாத கசம் இந்த உடம்பு, இந்த உடம்பு மாறாத கசம். நீ என்னதான் குளிச்சாலும் இந்த மாறாத கசத்தை உன்னால் செய்ய முடியுமா? பத்து மாதம் தீட்டு வெளியாகாமல் கருவூர் தெரியுத்த உடம்பு, அந்த நாச்சத்தை உன்னால் போக்க முடியுமா? குளிக்காமல் இருந்தன நற்பூ சந்தன அத்தர் புஷின் மிக நன்றாக வைத்தாலும் நாற்றமே வீசி எப்போதும் கொடுமைசி தோசி என்ற இவ்வுடல் வாழ்வுகள் ஜாவையும் வீசி இறக்க துணிந்து விட்டார் மசன். நீ புணுக்கு சந்தனம் போட்டு பாரு, சந்தன சோப்பு என்ன செய்வே? எவ்வளோ நாட்டுக்கு இருக்கு அந்த வாடை? உயர்ந்த அத்தரெல்லாம் பூ அத்தனை அத்தர் போடு, சென்ட்டு போட்டு பாரு, எவ்வளோ நாளைக்கு இருக்கு அந்த வாடை? அசைக்க முடியாது, இந்த நாத்தத்தை வெல்ல முடியாது. மாறாத கசமன்றோம் மனித வாழ்க்கைனா அந்த நாத்தத்தை வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. அவை வென்றவன் தான் உயர்ந்தவன், அவன்தான் ஞானி. அரே மகனே, பிள்ளைகளை படித்துக் கொள்ளுங்கள், அப்படி இருப்பவன் எவனாய் இருப்பான்? பிடித்துக் கொள்ளவனை என்று சொல்லுவது இரண்டாவது பாடல். எவன கருணை, என்ன படித்து என்ன பயன்? இதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உனக்கு தெரியுமா ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் ஈழ இருமல் வந்தது, ஏன் நோய் வந்தது, ஏன் கோபம் வந்தது, என்ன காரணம்? புரிந்து கொண்டாயா நீ? உனக்கு என்னடா அந்த புரிந்து கொள்ளவனால் முடியுமா? புரிந்து கொண்டவனை பிடித்து கொள்ளும் மகனே என்று சொல்வது போன்று இருக்கு அந்த கருணை. கட்டியதனால் ஆயவன் என் கொள், கட்டி என்னடா பயன்? என்னடா பெயரும் பயன் அடைஞ்சிருக்கிற இவ்வளோ கட்ட கல்வி, அவ என்ன இருக்கிறான் பயன்குள்? வாழறிவன், வாழுமன தூய்மன அர்த்தம். அவ அவையார் சொன்னாரல்லவா, மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டும் உடம்பு. இப்போ ஈசனை உடம்பு காட்டுது, சனீஸ்வரனை காட்டிக்கிட்டு இருக்கு. சனீஸ்வரனை மும்மலை சேரு,
உனக்கு ஈசனை உடம்பு காட்டணுமா, கொள்கை மாசற்ற கொள்கை இருக்கணும். அந்த சொல்வார் அவ்வே அவசியம் வள்ளுவன் சொல்கிறான், பிடித்து கொள்ளுங்கள் பிடித்து கொள்ளுங்கள் அவன் திருவடியை கற்று எல்லா பயன். வாழறிவன் தூய்மையான அறிவுள்ளவன். யார் தூய்மையான அறிவுள்ளவன்? தேகமாசி தேக பந்தம் நீக்கினவன், காமத்தை வென்றவன், மும்மலத்தை வென்றவன், பசியை வென்றவன், நரதறையை வென்றவன், எல்லாவற்றையும் வென்று வெற்றி கண்டவன். அவனல்லவா உனக்கு சொல்ல வேண்டும் தூய்மையானவன். இதை வந்து உடம்பு காமதேகந்தானே, ஆனது தாய் தந்தை அழைத்த காமதேகந்தானே, தாய் தந்தை காமத்தால் வந்த தேகந்தானே, என்ன புத்தி இருக்கும் அதுக்கு? அது யோக்கியதை என்னன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீ என்ன செய்வதே, உன் மனசுலேருந்து என்ன என்ன வரும் எங்களுக்கு தெரியுமில்ல. நீ என்ன போட்டு உலட்டிக்கிட்டு இருப்ப, குண்டு செட்டில் போட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்ப, ஒன்று அவள் அக்கறை பேசிகிட்டு இருப்ப, இது இதுக்கு குழம்பு சரியில்லை, குருமா சரியில்லை, அப்படி இதுதான் சொல்லத்தை ஒன்று தெரியும். சுவைச்சு நல்லா சுவைச்சு சுவைச்சு பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருப்ப, கதை வச்சுக்கிட்டு இருப்ப, வெல்ல முடியுமா அதை ஒன்றால்? அதை வெட்ட வந்தான் மனிதன். இல்லை பட்டினி போட்டு தான் கொல்ல முடியுமா? உடம்பை பட்டினி போட்டு கொண்டா தான் செத்து போவியே. வெல்ல முடியாது, ஒன்றி கொல்லவும் முடியாது, எதையும் தள்ளவும் முடியாது. ஏன்னா மென்று மெல்லலாம், எல்லாம் பக்கடாக இருந்துட்டு ஒன்று அசைக்க ஒன்றால் முடியாது. அவன் சொல்கிறான், வாழறிவன் தூய்மையான அறிவுலாம் இருக்கான். யார் அவன்? மனமாசற்றவன், தேகபந்தத்தை நீக்கிவிட்டான், காமத்தை வென்று விட்டான், மூலாதாரத்தில் மூன்றுலும் கணலை காலால் எழுப்பி விட்டான் அவன். அந்த அழறி அந்த அனல் என்ன செய்து உடம்பு இருக்கிற கசடுகள் நீக்கிவிட்டது. தேகத்தில் இருக்கிற கசடுகள் அசிங்கம் களிம்பு, களிம்பு நீங்கி விட்டது. எண்ணம் தூய்மையானது, எண்ணம் தூய்மையானதுனால் அவனை பிடித்துக்கொள் நற்றாள், அவனுடைய திரு அவனுடைய தாள். என்ன காரணம்? அந்த தாள் இருக்கல்லவா உண்மை புலர்ந்து அவனுடைய திருவடி, அது பிறவி பணியை உடைத்தெறியும் வல்லமுள்ள திருவடி அது. நம்ம செய்த பாவத்தை பொடியாக்கக்கூடிய திருவடி அது. நற்றால் நன்மையை தரக்கூடிய தாள், நன்மை செய்யக்கூடிய திருவடி. பணிதல் வேண்டும் உனக்கு, உன் கல்வியெல்லாம் கல்வியெல்லாம் தள்ளிவிடு, பெரியோரை பணிந்து கொள். வள்ளுவன் கருணை கொண்டு சொன்னதாகும், பிள்ளைகளே பெரியோரை புரிந்து கொள்ளுங்கள், திருவடியை பணிந்து கொள்ளுங்கள், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள், நரகத்து செல்லாதீர்கள், மீண்டும் கருப்பைக்கு செல்ல வேண்டாம். கருப்பைக்கு சென்றால் மறுபடியும் அந்த பத்து மாத தீட்டில் தான் நீ தோன்றுவாய், இன்னொருத்தனுடைய விந்தியில் தான் நீ சார வேண்டும். துர்நாற்றம் உள்ள விந்திலும் துர்நாற்றம் உள்ள கருது தீட்டிலையும் கருப்பையில் தான் நீ சேர வேண்டும். மறுபடியும் கருப்புக்கு தான் செல்லுவாய். அதென சந்தனமாக இருக்கும்? இல்லை, நாற்றம் உள்ளது. தாய்மார்கள் வருத்தப்படக்கூடாது, உள்ளதை சொல்லுகிறேன். அப்படியேப்பட்ட துர்நாட்டத்துக்கு மறுபடி போகாமல் இருக்க வேணும் அல்லவா? அதுக்கு என்ன உபாயம்? அதுக்கு பெரியவர்கள் ஆசி வேணும் அல்லவா? பெரியவர்கள் ஆசை வள்ளுவன் மனம் இறங்கி சொல்லுகிறான், பிடித்துக்கொள் அவனுடைய திருவடியை, பிடித்துக்கொள் அவனுடைய திருவடியை. பிடித்தால் மனமாகி அற்றுப்போகும், பத்தவாசம் அற்றுப்போகும், விகாரம் அற்றுப்போகும், மூலாதாரத்தில் கனல் தோன்றும், குண்டலியில் அசையக்கூடிய தன்மை அறிந்து கொள்ளலாம், எடைகளுப்பு எடையையும் எடைவிங்களையும் எழுத்தறிந்து கொள்ளலாம், கடையில் சுழிமனை கவாலமும் தெரிந்து கொள்ளலாம். பிடித்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்று சொல்வது போன்றிருக்கும். அவன் சொல்கிறான், பிடித்துக்கொள்ளுங்கள் நற்றால் நன்மையை தரக்கூடிய திருவடி அது. அது காலனை வெல்லும் வல்லமுள்ள திருவடி, தூய்மையானவுடைய திருவடி, காலனை வெல்லும் திருவடி, நம்ம வேணையெல்லாம் பொடியாக்கும் திருவடி, செல்வத்தை தரக்கூடிய திருவடி, சிறப்பறிவை தரக்கூடிய திருவடி, அஞ்சா நெஞ்சம் தரக்கூடிய திருவடி, யமனை அன்பு யமனை கண்டு அஞ்சா நெஞ்சம், வீர உணர்ச்சி தரக்கூடிய திருவடி, எல்லாம் தரவுள்ள திருவடி நற்றால் நன்மை தரக்கூடிய திருவடி. சொல்றான் வள்ளுவன், கற்றதினால் ஆய பயனன் கொள், உலக மக்களை கற்று என்ன ஐயா பயன் ஆகுது? செத்து போயிடு விடா தம்பி, செத்து போயிடு விடா பிள்ளைகளே, செத்து போயிடு விடா, நீ செத்து போயிடுவடா, செத்து போயிடுவடா அடை மகனே, செத்து போயிடுவடா, பிடித்து கொள்ளடா, பெரியவங்க இருந்தது பிடித்து கொள்ளடா, என்னுடைய திருவடி பிடித்துக் கொள்ள, அல்லது திருஞான சம்பந்தன் திருவடி, ஏழாவது அவையார் திருவடி, ஏழாவது அகத்தியசன் திருவடி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுதுப்பா. ஆகவே என்ன சொல்லுகிறான்? ஆய பயன் கொள், வாழறிவு நற்றால் தொழார், தொழுதல் வணங்குதல், தொழுதல் பணிதல், பணிந்தால் தான் அவன் சொல்லுவான். என்ன நம்ம அவன்கிட்ட போய் எல்லாம் இப்படி வணக்கண்ணா, ஏ வணக்கமே இவ்வளோ பிடிச்சிருக்கு, இன்னும் இவன் இன்னொரு இன்னும் ஏதாவது நூற்றுக்கு வணக்கம்னா ஓடியே போடுவான்ண்ணா,
வணக்கம் என்பது இதயத்தில் பணிவு இருக்க வேண்டும். இதயத்தில் பக்தி இருக்குமேயானால் பணிவு இருக்கத்தான் செய்யும். இதயத்தில் பக்தி இருந்தால் யான் என்று கெருவம் இருக்க முடியாது. அந்த இதயத்தில் பக்தி பெரியவங்கள்ட்ட ஆசி பெறணும். அவன் மதிக்க கற்றுக்கணும் அல்லவா, மதிக்க கற்றுவதற்கே அருள் வேண்டும். அதான் வள்ளுவன் சொன்னான், அவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட ஆசி பெற்றுக்கோ அப்படின்னு. ரெண்டாவது கவியோட சாரம் மத கவியை சாரம் இன்னும் சொல்லிட்டோம். அடுத்து மலரும் இசையே மென்மையானவன், மென்மையான குரல். கடவுள் மென்மையானவன், கரடும் போடான அறிவுள்ளவன் இல்லை. கடவுள் மென்மையானவன், கடந்தவன் கடவுள். மலர்மிசி ஏகினான், மலருது என்பது சும்மா எல்லாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய மலர் பூ. பூவிலே நறுமணம் சேருவது போன்று ஏகுதல் பொருந்துதல். மலர்மிசி ஏகினான், மலரில் மேற்கு சென்றான் அர்த்தம். இப்போ தாமரையில் ஒருத்தன் உட்காந்துருக்கானா, இப்போ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளவு மென்மையாக இருக்கணும். இப்போ நம்ம உட்காந்து என்ன ஆகும், அவ்வளோதான். அந்த இடத்த தாமரை மேலே உட்காந்து என்ன ஆகும், ஒட்டி அப்புறம் இப்போ அதை வலிச்சு எடுக்கணும். அப்போ தாமரை மலரில் உட்காந்துருக்கான்னா அவன் எவ்வளோ மென்மையான, மென்மையான அறிவுள்ளவன். அது எடுத்துக்கட்டு, மென்மையான அறிவுள்ளவன் மலர் அன்பு. அப்பேற்பட்டவன் மென்மையானவன், தூய்மையான அறிவுள்ளவன் சொன்னான். முத குரலில் ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்றான். ரெண்டாவது அறிந்தவன் தூய்மையானவன் சொன்னான். அவன் மென்மையானவன், மலர் போன்றவன், அன்பு. அன்பர் இல்லை உள்ளத்தில் அவன் தங்க சிந்திக்க 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 சிந்தையில் சேருவான் அர்த்தம். அன்பர் அது இதயத்தில், இதய கமலத்தில் அவன் வீட்டில் இருப்பான். எப்போ என்னை பொங்க புளியரை வச்சியா, பொங்க புளியரைக்கெல்லாம் ஏகம் வர மாட்டாங்க. நந்தீஷா, திருமலதேவா, அகத்தீஷா, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா, எனக்கு அருள் செய். அவையார் ஐயா, அவையாரம்மா, என்னம்மா இவ்வளோ கருணை கொண்டு பாடியிருக்கீ, எனக்கு அருள் செய்ன்னு கேட்டால் அருள் செய்வான். இப்போ அன்பு இவ்வளவு அன்பு இருக்குன்னு அப்போ என்ன சார், மலர் மிசை ஏகினான், அவன் சிந்தையில் குடிகொள்வான். அப்போ இங்கே மலரை சிந்தையாக மனமாக, இதய கமலத்தில் சிந்தையில், சிந்தை மென்மையாக வேண்டும். கரடு முரடாக இருந்தால் அங்கே அறிவு வராது. அப்போ இதயம் மென்மையானது, மலரை போன்ற மென்மையானது. மலர் மிசை ஏகினான், மலர் போன்ற மென்மையானது. எப்போ இந்த மென்மை வரும், புண்ணியம் செய்தாலன்றி மென்மை வராது, பக்தி செலுத்தினாலன்றி மென்மை வராது. மெதுவான மனம், பஞ்சு போன்ற மனம், அங்கே எவ்வளோ இதயத்தில் கனிவு இருக்க வேண்டும். ஜீவகாரணி உள்ள மனம், புலால் உண்ணாத மனம், உயிர்க்குலை செய்யாத மனம், வஞ்சனை இல்லாத மனம், பொய் பேசாத மனம், புனிதமான மனம், அதுதான் மலர். அங்கேயே தங்குவான் மலர் மிசி ஏகினான், இதயத்தை தங்குவான். ஏகுதல் போகுதல், சரி சேருதல், பொருந்துதல், தங்குதல், ஏறுதல், ஏகுது ஏறுதல்னு சொல்லுது, ஏகுதலாம் பொருந்துதல், ஏறுதல். அப்போ மலரின் கண் ஏறினான், மலரில் இருந்தான், இதய கமலத்தில் இருந்தான், சிந்திப்பாரது சிந்தையில் தங்கினான் என்பது மலர் மிசை ஏகினான். மானடி முன்னே நற்றாள் என்றார். இரண்டாவது பாட நற்றாள், நல்ல திருவடி, முன்னே அதுக்கு வழக்கம் சொல்லிட்டான். இங்கே மானடி, மாட்சிமை பொருந்தி அடி. நம்மால் செய்ய முடியுமா, காமத்தை வெல்ல முடியுமா? சாதாரண சுவையே வெல்ல முடியல. தினோ சாம்பார், தினம் சாம்பாரான மாணவியை இடிக்க போவான், நீயே சாப்பிடுமா? அவன் சாதாரண இதே ஒன்றால் வெல்ல முடியல, ஏன்னா சின்ன விஷயமா அது, அவ்வளோ ஒரு நுட்பமானது அந்த வார்த்தை. வெல்ல முடியாத ஒன்றை வென்றார், அது மாட்சிமை பொருந்திய அடி, மானடி, மாட்சிமை பொருந்திய திருவடி. என்ன காரணம், நினைத்த நினைப்பாகிறது இதயத்திலே உடனே வருவான். நினைப்பதற்கும் உண்டாகி நிற்கும் ஐயன், சிந்தையில் நினைந்த போதே திருநிறைய மிட்டாய் போற்றி, உந்தியில் உதிக்கின்றேவே ஒரு பொருள் உகந்தாய் போட்டியில், சிந்தை நினைந்த போதே திருநடை மிட்டாய் போட்டி, வந்தித்தேன் உந்தன் பாதம் வானமும் திறந்தாய் போட்டி, அந்தித்தேன் குருவையா அடியனை போட்டி போட்டினார். அப்போ மாண்பு பொருந்திய திருவடி மா சொல்றார், மடல் மெசி ஏகிறான், மானடி சேர்ந்தான். சேருதல், அவன் சிந்தையில் இருந்தான், திருவடி சேர்ந்தான். பூஜை செய்தால், குருகி தியானம் செய்தால் அவன் தேர்வு மானடி சேர்ந்தால் நிலைமிசி நீடு வாழ்வார். மறு மூன்றாவது பாடல் சொல்கிறான், இந்த உலகத்தை நீடு வாழ வேண்டுமா? இரண்டாவது பாடல் சொன்னேன், தூய்மையானவன் திருவடியை பற்றிக்கொள் என்றேன். மூன்றாவது பாடல், நீடு ஆயுள் பெற வேண்டுமா, பிடித்துக்கொள், அவன் என்றும் மரணமில்லா பெருவாள் பெற்றவன். மரணமில்லா பெருவாள் பெற்றவன் திருவடி பிடித்துக்கொள்னா, மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார், இந்த உலகத்தை நீடு வாழ்வார், நிலைமிசை நீடு வாழ்வார், உலகத்தை நீடு வாழ்வார்னா, திருவடியை சார்ந்தவர்கள் நீடு வாழ்வார்கள். அப்போது எப்போது நினைப்பா நினைவாரது உள்ளத்திலே தங்கியிருப்பவன் தலைவன் ஞானிகள். இப்போ இங்கே பேசுவதெல்லாம் ஞானிகள் தான் கடவுள், அதுக்கு ஆதாரம் ஆயிரம் வச்சிருக்க நம்ம. குருவே சிவம் என கூறின நந்தி, குருவே சிவம் என்பது குறித்து ஓரார்,
குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வு அற்றதோர் கோணினார். சிவனே சிவஞானி ஆதலானார். இங்கே தலைவன் ஞானிகள் தான் கடவுள். வெற்றி பெற்றான், நீ என்ன வெல்ல முடியுமா? வெல்ல முடியாத ஒன்றை வென்ற அவன் கடவுள். நம்ம சுவையே வெல்ல முடியலையா? அவள் அவன் என்ன சொல்கிறான்? மானடி சேர்ந்தாய் நீ நிலைமிசை நீடு வாழ்வான், இந்த உலகத்தை நீடு வாழ்வான். தலைவனை சேர்ந்தவர்கள் நீடு வாழ்வார்கள். முற்று பெற்ற முனிவன் மரணமில்லா பெருவாழ்வும் திருப்படியை பிடித்தால் நீ நீடு பண்ணமில்லா பெருவாழ் பெறுவாய். அதுதான் அதுக்கு அர்த்தம். எரிகிற எரிகிற நெருப்பில் கொண்டு போய் விறக வச்சா இது எரிஞ்சு போகும். அதே மாதிரி தான் பெரியவங்கிட்ட. அடுத்தது நாலாவது பாடல், கடவுள் எப்படி இருக்கான்னா, ஒன்றை விரும்பவும் மாட்டான், ஒன்றை வெறுக்கவும் மாட்டான். அப்படி இருந்தால் நீ தப்பிச்சிக்கலாம். நீ எல்லாத்துக்கும் கடுக்கடுப்பாக பேசுகிறா, பகை வரும், பற்று வச்சுருந்தா பாசம் வந்துடும். அங்கே வந்து ஒன்றால் புரிஞ்சு கடவுள் எப்படி இருந்தாங்க. அவன் கடவுள் பெருமை பேசப்பட்டதில்லை. உலக மக்களே நீ இருக்கணும். இப்படி அவன் எப்படி கடவுளாயிருக்கான்னா, ஒன்றை விரும்பவும் மாட்டான், விரும்பினால் பாசம் வந்துவிடும், வெறுத்தால் பகை வந்துவிடும். நீ அப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்குன்னா, வேண்டுதல் வேண்டான் வேண்டாமை, ஒன்றை விரும்பவும் மாட்டான், ஒன்றை வெறுக்கவும் மாட்டான். இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பையில். அப்படி உள்ளவனை நீ அவனோட திருவடியை சேர்ந்துக்கணும். உனக்கு அறிவுரை மட்டும் இல்லை, அவன் இப்படி இருந்ததுனால தான் ஒன்றை வெறுக்கவும் மாட்டான், ஒன்றை விரும்பவும் மாட்டான். அப்படி இருந்ததுனால தான் அவன் கடவுள் அடைஞ்சிருக்கான். நீ அப்படி இருந்தால் நீ கடவுள் அடையலாம். துன்பம் இல்லாமல் வாழணுமான்னு கேட்டான். ஆமாம், துன்பம் இல்லாமல் வாழணும்னா, ஒன்றை விரும்பாத பாசம் வந்துடும், ஒன்றை வெறுக்காத பகை வந்துடும். இப்படி நடுத்துறமாக இருந்தீங்கன்னா நல்லது. துன்பம் இல்லாமல் வாழணுமா இப்படி தான் சொல்கிறான். வேண்டுதல் வேண்டாமே இலோ நடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பை, இடும்பைனா துன்பம், எவ்விடத்திலும் எக்காலத்திலும் துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான் நாலாவது கவியில். அடுத்து அணுகுண்டு உண்டு இருள் சேர். அறியாமை தான் பிறவி காரணம். தெளிவுள்ளவன் நிச்சயம் பிறக்க மாட்டான். அறியாமைனா என்னையா, அது அது எப்படியா கருப்பாக சேவைப்பான்னா, காமதேகத்தில் சிறப்பறிவு இருக்க முடியாது. காமதேகம் உள்ளவனுக்கு அந்த அது குட்டவே. காமதேகம் என்பது இருட்டு. இருட்டுக்குள்ளே இருப்பவனுக்கு வெளிச்சத்தை பற்றி தெரியவே தெரியாது. சரியான அண்டு குண்டு. அப்போ நான் பிறந்ததே காமத்தான் பிறந்திருக்கிறேன். ஆமாம், காமத்தான் பிறந்திருக்கேன். வெல்றது என்ன, என்ன பட்டினி போட்டு கொண்டு பிடி உடம்பை செத்து போவேன். அப்போ எப்படி தான் உபாயண்ணா? அதுக்கு தான் முன்னமே சொன்னால் நல்ல திருப்படியும் சொல்லியிருக்கிறேன், மாண்பு மாட்சியமே புரிஞ்சு திருப்படியும் சொல்லியிருக்கிறேன். வேண்டாம் போட்டு வெறுக்கவும் மாட்டான், விருப்பம் விரும்பவும் மாட்டான்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ உனக்கு மறுபடி சொல்கிறேன், இருள் சீர். இருள் என்பது அறியாமை. இருவனையும் சேரா நல்வினை தீவனை இருந்தால் நிச்சயம் மீண்டும் பிறவி வந்துடும். நல்வினை தீவனை எப்படி, நல்வினை தீவனை எப்படி வருதுன்னா, காமம் இருந்தால் காமத்தினால்தானே உனக்கு பிறவி வந்தது. காமம் இருக்கிறனால தானே பொய் சொல்கிறான், அது அப்படி இப்படி கதை வச்சுக்கிட்டு இருப்பான். காமம் இல்லை, பசி இல்லை, மும்மலம் இல்லை, காமம் இல்லை, ஈழ இருமல் இல்லை, நரதிர மூப்பு இல்லை, மரணம் இல்லைன்னா அந்த இருள் அறியாமை. இருள் ஏதோ இருட்டில் என்ன, அப்போ இருட்டில் தான் கிடக்கிறான். எவ்வளோ பெரிய வெளிச்சத்து இருந்தாலும் அவன் இருட்டில் தான் கிடப்பான். இல்லையா, ஊர்பட்டாயிட்டு ஒவ்வொரு பவர் ஆயிரம் பவர் போட்டு, எத்தனை பவர் சூரியனே, இது என்னையா பவர், சூரியனில் இருக்கும்போதே இருட்டில் கிடக்கிறான். இப்போ இருட்டில் எப்போதுமே இருட்டில் இருப்பான். சூரியன் நல்ல வெளிச்சம் இருக்குது, அதில் இருட்டில் தான் இருப்பான். விடுபட முடியுமா மகனே உன்னால்? உனக்கு அந்த சக்தி இருக்கா? உனக்கு விடுபட முடியுமா ஐயா உன்னால? விடுபட முடியுமாம்மா உன்னால? எனக்கு ஓயம் இருக்க இல்லையா, இல்லையா தாயே, இல்லையாப்பா? ஏன் இல்லை? யார் இல்லைன்னு சொன்னது? அதுக்காக நூல் எழுதியிருக்காங்க. யார் இல்லைன்னு உனக்கு சொன்னது? இருக்கப்பா, யாரும் மறுக்கல், இருக்குது, பிடிக்க மாட்டீங்களே. உங்களுக்கு ஏது தெரியா, மனசில் தைரியம் எதையா? வைராக்கியம் இருக்கா உனக்கு? வைராக்கியம் இருந்தால் நீ இருளை உடையலாம். அப்போ இருளை உடையிறதுன்னா என்ன? பசி இல்லாமல் இருக்கணும். பசி இல்லாமல் எப்படி இருக்கிறது? அதுக்குதான்ப்பா பக்தி செலுத்தணும். பக்தி செலுத்தினா பசி இல்லாமல் இருக்கலாம். பசி இல்லாமல் இருந்தாக்கா காமம் இருக்காது, மும்மலம் இருக்காது, மழை ஜலத்துக்கு வேலை இல்லை. மழை ஜலம் இல்லைன்னா அங்கே இந்துவோ சுக்கிலம் ஊறாது, அங்கே சுரணிதம் ஊறாது, பிரச்சனையும் இல்லை. அப்போ இதுக்கு என்ன உபாயம்? திருவுருள் துணையை தவிர ஒரு வழியே இல்லை. அப்போ என்ன, நான் இவ்வளவு அடையிறதுக்கு வழி வழி இருக்கா? வைராக்கியம் உனக்கு இருக்கா? எனக்கு வைராக்கியம் இல்லையே. நீ என்ன செய்யணும் ஆசானே?
உன் திருவடியை உருகி தியானிப்பதற்கு ஒரு அறிவும் பரிபக்கமும் வைராக்கியமும் தந்துள்ள வேண்டும் கேட்கணும். இதான் இன்னைக்கு அறிவுரை. உன் திருவடியை உருகி தியானிக்க நினைக்கிறேன் தாயே, முடியலையே என்னால். ஏனோ என்னை வாட்டி வதைக்கிறது, ஏன் என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது? ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் பொறாமை, ஒரு பக்கம் வஞ்சனை. என்ன ஏற்படுமோ கவலையில் நான் தடுமாறுகிறேன். ஐயா, எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்டீனா இருள் நீங்கும். அப்போ இருள் என்பது பசியா, காமமா, பெண்ணா, ஆணா, உடம்பா, உயிரா, இயற்கையா, செயற்கையா, சூரியனா, சந்திரனா? புரியாத புதிர் இருள். அப்போ எப்படி ஒளி எப்போ வரும்னா, உள்ளத்தில் ஒளி தோன்ற வேண்டும். உள்ளத்தில் ஒளி என்பது என்ன? சிறப்பறிவுண்ணா. சிறப்பறிவு பெறுவதுக்கு என்ன திருவடியை தவிர வேறு கதியே முன்னமே சொல்லியிருக்கிறேன் நான். நற்றால் மான் மாட்சிமை பொருந்தி அடின, மானடி மாட்சிமை பொருந்தி அடின்னு. அந்த அடுத்தது வேண்டுதல் வேண்டாமல் இலான் அடி, அடி மறுபடியும் அடி என்று சொல்லியிருக்கேன். நற்றால் மாட்சிமை பொருந்தி அடி, அடுத்து இந்த இது திருவடின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ கட்டை நாள் ஆய்வனின்குள் வாழிருவன் நற்றால் நடர் மாட்சிமை பொருந்தி அடினர். மனம் மலர்மை செய்கிறான் மானடி மாட்சிமை பொருந்தி அடினர். இங்கே திருவடி வேண்டுதல் வேளாம் வேண்டாம் இலான் அடி சேர்ந்தார்கள். இங்கே அடி என்றும் மாட்சிமை பொருந்தி அடி என்றும் நற்றால் என்று சொல்கிறார். இங்கே இருள் சேர் இருமணி சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தாரும் மாட்டு, இங்கே அடுத்து தான் வாழ்ந்திருக்கான். அப்போ இருள் என்பதற்கு இவ்வளோ சிக்கல் இருந்தால் என்னையா செய்வேன்? எப்படியா இதை வெல்ல முடியும்? வெல்லலாம், வெல்ல முடியாமல் சொல்ல மாட்டாங்க, சொல்லலாம். ஆகவே நீங்களெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இருள் சேர் இருவினை சேரா, திருவருள் துணை வந்து அவன் இருவனை வென்றவன். ஞானிகளெல்லாம் இருவனை வென்றவன். காமம் இல்லை, பெண்ணாசை இல்லை, காசாசை இல்லை, புத்தி தடுமாட்டம் இல்லை. காசாசை இருந்தாலும் போய் சொல்லுவான், அது வேண்டாம் குப்பை. பெண்ணாசை இல்லை, காமம் இல்லை, பெண்ணாசை இல்லை, அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே இப்போ இது ஒன்றும் இல்லை, சினம் இல்லை. அங்கே என்ன வேறு சினமும் இல்லை, பேராசி இல்லை, மனம் அடங்கிடுச்சு, மனம் அடங்கி போயிடுச்சு. எங்கே மனம் தோன்றியதோ அங்கேயே ஒடுங்கி விட்டது. அங்கே ஒடுங்கி விட்டதுனால் அங்கே இருள் இல்லை. அப்போ இருள் இருக்கிறதுனால தானே நல்வினை தீவனம் வந்தது. பொருளை விரும்பினால், பொய் சொன்னால், பொறாமைப்பட்டால், வஞ்சனை செய்தால், புறங்கூறினால் வினை சூழும். நல்வினை இல்லை, தீவனை இல்லை. ஞானிகளுக்கு நல்வினை ஆகாது, தீவனை ஆகாது, அப்படி என்று போயிடும். திருவடத்தில் நல்வினை தீவனை, நல்வினை இருந்தால் இன்னொரு பிறவி எடுக்கணும். நல்ல பிறவி கிடைக்கும் நல்வினை இருந்தால். உயர்ந்த குடும்பத்தில் அது பெரிய இதாக இருக்கலாம். தீவனை இருந்தால் மரத்துக்கடையில் குடியிருப்பான், ஓரம் ஒதுக்கில் குடியிருப்பான், சார் ரோட்டு ஒரு குடும்பம்னு சொல்லுவான், ரோட்டு ஒருத்த கிடப்பான், நாரி கிடப்பான், அவ்வளோதான். அதை சொன்னால் இருள் சேர் இருவினை சேரா, இறைவன் பொருள் சொல் புகழ் புரிந்தாரு மாட்டு. புரிதல் செயல்படுதல், சேசி எப்போது சிந்தித்தல். அந்த மாட்டுன்னா இடம், புரிந்தாருனா செயல்படுகின்றவன். இடத்தில் இருள் இருக்காது, இருவனையும் இருக்காது. திரை தலைவனை புரிந்து திருவடியை பூஜை செய்தால் அவர்களுக்கு அறியாமை இல்லை, நன்மை பாவ புண்ணியம் இல்லை என்பது சுருக்கம். இதுக்கே நாலு மணி நேரம் பேசணும். இது இவ்வளோ சிக்கல் நிறைந்த பாடல். நான் சுருக்கமாக சொல்கிறேன், என் அறிவிக்கப்பட்டால் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து பொறி வாயில் ஐந்தவித்தான், ஆறாவது குரல். பொறி வாயில் ஐந்தவித்தான், பிறவிக்கு காரணத்தை உண்டு போனது மெய் வாய் கண் மூக்கு செவிதான். பொறி பொறி புலன் சொல்லுவான், கண் பார்த்தல், செவி கேட்டல், நாய் நா சுவைத்தல், வாசனை ஊர் ஊரு ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லுவான். சத்த பரிச ரூப ரச கெந்தம்னு சொல்லுவான். இது பயந்தாவது. இதை பொறியாவில் ஐந்து அவித்தான். அவித்தான் இப்போ கறி அவிச்சிட்டா என்ன இருக்கும்? கறி அதுக்கு நெருப்பு அவிச்சிட்டா கறியாக தான் இருக்கும், சூடு இருக்கார். அப்போ உடம்புக்கு உடம்பை வந்து வஞ்சிக்கிறது இந்த 98.4 வெப்பம். அங்கே குளிர்ச்சி ஆகிவிட்டது, குளிர்ந்து போச்சு உடம்பு. அந்த உடம்பை பெற்றவர்கள், இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டு வரேன், இல்லைன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நாள் பேசணும், ஒரு ரெண்டுமே பேசணும். சுருக்கமாக சொல்கிறேன், இதுக்கே நிறைய பேசணும். பொறி வாயில் அந்த வித்தான் பொய் தீர், சரியா
ரொம்ப சிக்கலான வார்த்தை. நான் இதை பெண்ணையும் பார்க்க மாட்டேன், நியாயம் பாடலை கேட்க மாட்டேன், நியாயம் உப்புலாம சாப்பிடுவேன், நியாயம் நறுமணம் உள்ளதை நான் முகந்து பார்க்க மாட்டேன், நியாயம் இனிய தண்டல் விரும்ப மாட்டேன், நியாயம் இது ஒரு பழக்கத்தை சேர்ந்தது, காசை தொட மாட்டேன், நியாயம். ஆனால் பொய் தீர்க்க வேணுமல்லவா, எது பொய் எது மெய்யணும் உனக்கு தெரியணும். இந்த உடம்பு மெய்யா பொய்யா உனக்கு தெரியணுமா? ஒரு ஆன்மா ஆன்மா மெய் தான், உடம்பு பொய்யா மெய்யான்னு தெரியணுமில்ல, பொய் தீர்க்க வேண்டும். அப்போ எழுகின்ற காம உணர்வை பொடியாக்க வேண்டும். பெரிய வார்த்தை. என்ன சொல்கிறான், ஒரு மனிதனை வஞ்சிப்பது ஐந்து புலன்கள், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வைக வகரியவான் கண்ணதே உலக நான் வல்லவன். இங்கே என்ன சொல்கிறான், இந்த ஐந்து புலன் பொறி பொறி வாயில் ஐந்து அவித்தான். ஒவ்வொரு புலனுக்கு புலனுக்கும் அது அவித்தல், அதோடைய வேகத்தை குறைத்தல். பசி இல்லைன்னா உணவில் நாட்டம் இல்லை, காமம் இல்லைன்னா பெண் மீது விருப்பம் இல்லை, காசாரிச்சனா அதுக்காக வாங்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லைண்ணா. அப்போது ஒவ்வொன்றும் அந்த சொல்கிறான், பொறி வாயில் அங்கே வேலை இல்லை, பொறி வாயில் ஐந்து அவித்தான் அவித்தான் பொய் தீர். பொறி வாயை பொறி புலனை அடக்குவது எல்லோராலும் முடியும், பொய்யை தீர்க்க வேண்டும். எது பொய் எது மெயின் உனக்கு தெரியணும், பதறு எது நெல்லுதுன்னு தெரியணும். உனக்கு எது பதறு எது நெல்லுன்னு தெரியணும் இல்லை, பொய் தீர், பொய்யை தீர்க்க வேண்டும். பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார், கட்டுப்பாடு ஒழுக்கம் கட்டுப்பாடு உறுதி, ஒழுக்கம் வந்து இங்கே உறுதி, ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அது உறுதியாக நின்றவர்கள் உலகத்தில் அழியாமல் இருப்பானா. பொறிவுளை அடைக்கினால் மட்டும் போதாது, பொய் எது மெய்யது என்று பொய்யை நீக்க வேண்டும். ஆக உமியை நீக்கிட்டு நெல்லாக வைத்திருக்கணும், உமியை நீக்கிட்டு அரிசியாக இருக்கணும், பதறை நீக்கிட்டு நெல் வச்சுக்கணும். இது உனக்கு எது நெல் எது பதறு உனக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும் அந்த ரகசியத்தில்? அவ்வளோ விஷயத்தை அள்ளி கொட்டிகிட்டு போயிட்டான் நம்ம முட்டிக்கிட்டு, அது என்னடா அதை சிக்கல் படுத்தினேன், அதே அவையராகவும் சொல்கிறதுக்கு பயம் பயந்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கான். இது என்னென்னா அதை விட பெருசாக இருக்குது. போய் தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார், அது நீடு வாழ்வார்னு சொல்லிட்டார். அடுத்து சுருக்கமாக சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன் யாருன்னா, நீ என்ன கல்வி கட்டினாலும் சரி எவ்வளோ பெரிய மனுஷன்தான் சரி அவனுக்கு நகர் நீ கிடையாது. அவன் காமத்தை வன்றான் பசியை வன்றான் எந்த காலத்தையும் மரணமில்லா பெருவாய்ப்பட்டுருக்கான். உனக்கு அவனுக்கு ஒப்புமை இருக்கா? அவன் சொல்கிறான், உனக்கு மேலானவன் உயர்ந்தவன், தனக்கு உகமை இல்லை. ஏழாவது பாடல், தனக்கு உகமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால். நமக்கு அவனுக்கு ஒப்புமை சொல்ல முடியுமா? அவன் இருக்கான் எமயமலையில் இருக்கான், நம்ம கிடக்கிறான் பள்ளத்தை கிடக்கிறான் நரகத்தை கிடக்கிறான் நாற்றத்தை கிடக்கிறான், அவன் புனுகு ஜபாயில் கிடக்கிறான். தனக்கு உகமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார், இங்கே தாளுன்னு வந்துருச்சு, நற்றால்னா இங்கே தாள் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. அறிவுரை சொல்கிறான், உன் மனக்கவலை தீரணுமா, உன்னை விட ஆயிரம் பங்கு கணக்கில் அடங்கோ பெருமைக்குரியவனுடைய திருவடியை உருகி தியானம் செய்தால் உனக்கு மனக்கவலை தீரும்னா சுருக்கமாக சுட்டே போயிட்டு இருக்கிறான். அடுத்து அவனை விளம்ப அவனை சொல்கிறான் வள்ளுவன், அவன் என்ன சொல்கிறான், அறவாளி அந்தணன் எட்டாவது குரல், அறவாளி அறக்கா கருணையே வடிவானவன், யார் அடைத்தான் சரி அவன் குற்றமே தெரியாது. ஐயா நான் அப்பா சொல்கிறேன், அப்பா நான் செய்த செய் பிழைகளில் கடையில் பெரியதுனார் வள்ளுவர் ராமலிங்கசாமி. என்ன குற்றம் செஞ்சால் சரி, மனிதன் தாண்டா தவறு செய்ய வேண்டாம், காமத்தால் பொருள் வெறியால் ஜாதியாக செஞ்சுருப்பான் போடாட்டுவான். கருணையே வடிவானம் அவனை அறிமுகப்படுத்தும் போது அட கருணையே வடிவானம் கடல் கருணை கடல் அப்படிறான், கருணை கடல் போன்றவன் வள்ளுவன் கடவுள் நான் சொல்கிறான். அறவாளி அந்த அண்ணன், அந்த அண்ணன்னாக்கா செந்தன்மை பூண்டுகளாம், உயர்ந்தவன் உயர்ந்த நிலை உள்ளவனு அர்த்தம். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால், பிற ஆளி நீந்தல் அறிவு, நீந்த நீச்சியை நீந்து போக முடியாது. அவனுடைய திருவடியுடைய ஆசி இல்லாமல் இந்த ஜென்மத்தை நீ கடக்க முடியாது. பொருள் இன்பம் ஆகிய காமத்தை இந்த பிறவியை உன்னால் கடக்க முடியாது, நீந்த முடியாது, நீந்து தான் போகணுன்றான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது ஒன்பதாவது பாடல், கோழில் பொறியில் குணமிலவே. அவனுக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையா, டப்பா காலி விஷயத்தில் விஷயத்தை இல்லை, இங்கே அவன்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை, அவன் உலகத்தை பற்றி சிந்திக்கவே மாட்டான். கூப்பிட்டாக்க தெரியும், கூப்பிட்டா வருவோம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தை அணுகுண்டு வந்தாலும் சரி உலகம் எப்படி ஆச்சு யார் ஆட்சி நடத்தினா போகிறான்னு போடான்னு போவான், எனக்கு அண்டா அதை பற்றி வேலை. கோழியில் பொறியில் அவன் தான் முன்னே சொல்லிட்டார், பொறி புலன்லேயே வேலை இல்லை, எந்த கொள்கையும் இல்லை. கோழில்
அவனுடைய கொள்கையில் ஒன்றும் இல்லை. அவன் கொள்கையும் கிடையாது, பொறி புலனையாக வியக்கம் இல்லை. அப்படியே நிசப்தமாக நிற்பான், அப்படியே பிரம்மமாக பரபிரம்மத்தில் அப்படியே இருப்பான். அதிகமாக அப்படியே ஐக்கியமாகி அசைவற்று இருப்பான். சிந்தனையே இல்லைங்க. மூச்சு காற்று அசைஞ்சாதானே, மூச்சு அசைஞ்சாதானே மனை எங்கும், மூச்சு காற்று அசையவில்லை. அப்படியே அசைந்து அப்படியே தோண்டுகின்ற இடத்தில் ஒடுங்கி விட்டது. மூலாக அவர் சொல்லுவார், அவர் சொல்லும்போது சொல்லுவார், மூலத்தில் தோன்றி முடிவில் இரு நான்காக்கி கால் வழியாக 12 சொல்லுவார். ஒரு இடத்துல எங்கே மனசு தோன்றிச்சோ அங்கேயே மனசு ஒடுங்கி விட்டது. தோன்றியது மூச்சு தோன்றியது, மூச்சு காற்று அசைவால் மனம் அசைந்தது. மூச்சு காற்று அசைவு நின்று விட்டது, மனம் அசைவு நின்று விட்டது. பரபிரம்மத்தில் இருப்பான் அவன், அப்படியே பேரானந்தத்தில் இருப்பார்கள். அவன் சொல்கிறான், கோழியில் பொறியில் குணமில்லவே, அங்கே ஒரு டப்பா காலி, ஒன்றும் விஷயம் இல்லை, அங்கே ஒன்றும் கிடையாது, அப்படியே நிசப்தமாக இருக்கு. அப்படியே பரபிரம்மத்தில் அசைவில்லை, ஆசையில்லை, பசி இல்லை, ஊனில்லை, உறக்கமில்லை, இன்ப துன்பம் இல்லை. எப்போதும் பேரானந்தித்திருப்பவர்கள் கோழியில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான். அதுக்கு முன்னே 8 வகையான குணங்கள், உயர்ந்த குணம் அப்படியே வச்சுட்டு போகலாம். 8 வகை குணத்தில் நம்ம கனவா உனக்கு என் குணத்தான் உயர்ந்த குணம் உள்ளவன், அட்ட நல்ல ஒரு உயர்ந்த லட்சிய உள்ளவன் உயர்ந்த குணம் உள்ளவன் என் குணத்தான். தாளை மறுபடியும் சொல்லுவார், தாளை வணங்காத்தலை, நீ இந்த சிரசு வணங்க இருந்து எதுக்குடா பையன், பெரியவங்களை கண்டா பணியணும் இல்லைன்னு சொன்னால் இந்த சிரசுக்கு என்னடா பையன், தலை உனக்கு கடவுள் கொடுத்தோம் 7 ஓட்டை, 7 சிரசு என்பது இந்த உடம்புக்கு எஞ்சான உடம்புக்கு சிரசே பெறதானா, அது 7 ஓட்டை இருக்கும், கண்ணு 2, மூக்கு 2, காது 2, வாய் ஊற்று, மேலே 7 வாட்டை 7 இருக்கும். அவன் சொன்னான், ஏன் கண்ணுக்கு 2 வச்சான், மூக்குக்கு 2 வச்சான், காதுக்கு 2 வச்சான், ஏன் வாய் ஒன்று தான் வச்சுருக்கான்னா, இதுக்கு சோறு போட்டு கட்டாதாடா, இதுக்கு சோறு போட ஒன்றால் முடியல, இது பேசுகிற பேச்சை ஊறு போட்ட ஒம்பு இழுத்துக்கிட்டுருக்கடாண்ணா, ஆக 2 வாய் இருந்தால் பார்த்தாருண்ணா, ஏன் எல்லாம் சிரசிலே வச்சுருக்காண்ணா, பார்த்தல் பார்க்குறான், சுவைத்தல் வாசனை அறியுது, கேட்டல் எல்லாம் ஒரே இடத்த வச்சுருப்பான் கடவுள். இந்த சிரசுக்கு பற்றி பண்ணி கணக்காக சொல்லலாம், அவ்வளோ விஷயத்தை கொண்டு இருப்பான். கேட்குறான், ஒரு விஷயத்தை கேட்குறான், யார் ஆறுமுகமாக காதலை கேட்குறான், பார்க்குறான், அடுத்தது ஒரு உணவுப்பொருளை பார்க்குறான், பார்க்கும்போது அப்படி லேசாக மோந்து பார்க்குறான், சரிங்கிறான், சரி அப்போ இந்த மூக்கு இங்கே எல்லாமே பின்னாடி இருந்தாலும் ஆகும். இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம், காயில் வச்ச ஒரு சாம்பார் ஊசி போச்சு, சோறை எடுத்துக்கிட்டு இப்படியே கொண்டு போய் முடியும் ஒரு ட்ரிப்புக்கு, அது என்ன செய்கிறான், பக்கத்து இருந்தால் சரி பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்னு போடுவான், இது பிரசாதம் பிரசாதம்மா, இவன் சொல்லிட்டு பிரசாதம்னு சொல்லிட்டு இருப்பான், நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு இப்போ வயசில் ஒரு வயிறு இருக்கும் மாறியான்னு சொல்லி போடுவான். அது மூக்கு ஏன் பக்கத்தை வச்சுருக்கான்னு கடவுள், உணவு பொருளை சுவைத்து அது வாசனை கெந்தப் சொல்லுவான், அது பார்க்கும்போதே சொல்லுவான், சரி ஊசி போச்சு போகிற பிரச்சனை தீர்ந்து போச்சுமா. வாடையை பார்த்தே சொல்லுவார்க்கு சென்னை, இப்போ இப்போ நாங்களாம் நினச்சிவோம் சாப்பாடு வைக்கும் போது இல்லை உப்பு பத்தாதுன்ட்டுவோம், அந்த அளவுக்கு அந்த வாடையை பார்த்தே தெரிஞ்சுக்குவோம். ஆக வாடை உள்ள இது பலகாரம் சுடுவார்கள் தீபாவளிக்கு வடை சுட்டால் இங்கே கும கம்ம கம்ம கம்மனு வாடை இருக்கும். அது நம்ம இடத்துல வந்து இந்த குருமா செஞ்சாலும் சரி, உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சாலும் சரி, அது இது செய்ய தக்காளி சாதம் செய்தாலும் சரி, இந்த வட்டாரமே வாடை இருக்கும். அந்த நறுமணம் அந்த வாடையை பார்க்கும்போதே ரொம்ப சுவையாக இருக்குமா. அப்போ மூக்கு வச்சுருக்கான், 9 ஓட்டை கடை அவங்க சொல்கிறான், 9 துவாரம் உள்ள உடம்புல சிரசில் மட்டும் 7 துவாரம் இருக்குது, பார்த்தல் கேட்டல் சுவைத்தலுக்கு வச்சுருக்க வாசனையெல்லாம் வச்சுருக்குறோம். ஆக இவ்வளோ பெரிய சிரசு இவ்வளோ வாய்ப்புக்கு தந்து அந்த அவ்வளோ கடவுள் கொடுத்துருக்கான்லவா, அதை தலையில் வணங்காத வணங்கா தலை, வணங்காவிட்டால் பயன் இல்லைன்னா, கோழியில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, உயர்ந்தவன் உயர்ந்த லட்சியவாதி தன்னை பரபெரும சொருபியாக இருப்பவனை வணங்காவிட்டால் இந்த சிரசுக்கு என்னடா பயன்னா, காணாதக்கன் கேளா செவி போன்றுன்னா. அடுத்து இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறோம். அடுத்து 10வது பாடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர். ஏன் பிறவி பெருங்கடல்னு சொன்னால் நீந்த முடியுமா, எத்தனையோ லட்சோ லட்ச பிறவி எடுத்திருக்கோம், அடாவது பாவம் செய்திருப்போம், அந்த பாவம் என்ன செய்யும், இப்போ காமமாகவும் பொருள் வரியாகவும் அது கொடூர் கோபமாகவும் ஜாதி வரியாகவும் மத வரியாகவும் பொல்லாத வறுமையாகவும் நோயாகவும் இருக்கும். இதில் இந்த கடலை கடக்க முடியாது, அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர். அது நீந்துவதற்கு என்ன உபாயம்னா, எவன் பிறவியை வென்றானோ அவன் திருவடியை பற்றிக்கொள். ஒவ்வொரு பாடலாக சொன்னேன், நட்டாள் என்றேன், மானடி என்றேன், திருவடி என்றேன், எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உனக்கு சிரசு இருந்தும் உனக்கு தலை அமைச்சிருக்கிறான்,
அது அமைத்து அந்த தலையை வணங்காதனாலே உனக்கு என்ன பயன்னா, இங்கே பெருவி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரே ஒரு உபாயம், அவன் திருவடியை பற்றிக்கொள். பெருவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தி தான் போகணும். பெருங்கடல் சின்ன கடல், ஒரு அரைக்க அப்படி இல்லை. பெருங்கடல் வார்த்தையை பயன்படுத்திட்டான், வலுவன் இல்லைப்பா, முட்டு பெற்ற முடியும் இல்லை. அதை கடப்பதற்கு நீச்சம் வேண்டி தான். நீச்சம் அடிச்சு அந்த காலத்து நீச்சம் எடுத்து கற்றுக்கிறான்னு கேட்பான். கிராமத்து மக்கள்லாம் நீச்சம் கற்றுவாங்க, இப்போ நம்ம இருக்கு நீச்சத்தனே தெரியாது. அதனால் நீச்சம் நீந்தி போகணும், நம்ம பாஷையில் பேசுவான். அது நீந்தி போகணும்னா படகுல போக முடியாது, நீ நீச்சம் அடித்த நீ தான் போகணும், உனக்கு துணையாக வருவான், நீ தான் முயற்சிக்கணும். இப்போ ஒரு பெண்ணு வந்து வசதி வாய்ப்புள்ள விட்டு பெண்ணு இல்லை, மாதை பொழுதாச்சு, தலைச்ச குழந்தை, அவள் அழுகுறா, பிரசவ வேறு தாங்க முடியாமல் அழுகுறா. தாய் என்ன செய்வா? அழுவாதம்மா, அழுவாது, இவதான் சொல்லலாம், வேறு என்ன செய்வா? அந்த வேதனை அவளை தீர்க்க முடியுமா? அது மாதிரி அவாபான் தான் பாட்டு பண்ணேன், அவாபான் தான் அவாபான் வயிற்றுக்கு, தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் பாய் வயிறு வேற என்ன, அவரவர்கள் பாட்டு பண்ணேன். பிறவி கடல் நீ நீந்துன்னு சொன்னால் ஒருத்தன் துணை இருக்கணும், வள்ளுவன் அதான் சொல்கிறான். பிறவி பெருங்கடல் நீந்துவர், யார் நீந்தார்னா இறைவன் அடி சேராதான் நீந்தார். நீந்துவர் சேர்ந்தவன் நீந்துவான், ஞானிகளை குருநாதனை வள்ளுவனை அகத்தீசனை அவையாரை போகமாக அரிசியை கரூர் முனிவனை சுப்பிரமணியரை திருஞான சம்பந்தரை பெரியூரில் பூஜை செய்தவன் கரை கடப்பான். அவன் கடந்தவன், அவன் நீச்சம் அடித்து வந்தவன், உன்னால் முடியுமாத, அவன் ஆசி பெற்று நீ இந்த பிறவி கடலை கடக்க வேணும், பெருங்கடலை கடக்க வேணும் என்றால் திருவடி துணை வேணும்னு சொல்லிட்டான். ஆக பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராத, திருவருள் துணை இல்லாதவன் நீந்த மாட்டான், மறுபடியும் இந்த இதிலேயே உழந்து கடப்பான் சொல்லி சுருக்கமாக வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். வள்ளுவன் சுருக்கமாக சொல்ல, எனக்கு என் அறிவுக்கு அதான் போயிடுச்சு, சின்ன விஷயம் திருக்குறள்லாம் சின்ன விஷயமா, அவன் முற்று பெற்ற முனிவன், அது என்ன அவ்வளோ புரியுது கழக, அது எழுக ஒரு பெரிய நுட்பமானது, அது அணுவில் துளை, அது கடுகை துளைத்தேர் கடலை புகட்டி குருகை தெரித்த குரல்னா, கடுகு சின்ன கடுகு, இது கடல் இவ்வளோ பெரிய கடலை கொண்டு போய் ஓட்டை போட்டு அது திணிச்சு வச்சுருக்கானா. இது எடை கட்டல் சொன்னார். அவையார் பார்த்தார், ஐயா நீ ஒன்று நீ அவ்வளோ நுட்பம் நினச்சி, அவ்வளோ சின்ன விஷயம் இல்லையப்பா. அணுவை துளைத்தேர் கடலை புகட்டி குருகை தெரித்த குரல்னா, அணுவை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே இந்த எழுகடையில் தெரிஞ்சு வச்சுருக்கான் வள்ளுவண்டா. அவ்வளோ பெரிய மனுஷன் யாருன்னா, நீ வெல்ல முடியாத காமத்தை வென்றவன், நீ வெல்ல முடியாத பிறவியை உடைய வென்றவன், நீ வெல்ல முடியாத யமனை பொடியாக்கினவன், யமனை பலாகாரமாக விடுக்குன்னு முழுங்கினவன்டா வள்ளுவன். அதனால் அவர் நூலை வந்து லேசு நினைத்திராதே, தொடுதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும், திருக்குறளை பார்ப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும், தொட்டு படிப்பதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும், இது போன்ற பேசுவது கேட்பதற்கு புண்ணியம் செய்திருக்கணும். திருக்குறளை பரப்புவது புண்ணியம், பார்ப்பது புண்ணியம், படிப்பது புண்ணியம், கேட்பது புண்ணியம், ஆகாகா அது பெருமை, பேசுவதும் புண்ணியம் தான், புண்ணியவான் அல்லவா? அப்பியப்பட்ட புண்ணியவான் உழை, இப்போதைய கல்வியறி இல்லாதவன் பேசியிருக்கிறேன், என்ன காரணம்? ஒரு துணிச்சல். என்னையா உனக்கு திருக்குறள் பேசுகிற அளவுக்கு கல்வி வந்துச்சான்? எதை பேசியிருக்கேன்? வள்ளுவ பெருமான் மன்னிப்பான் என்ற ஒரு கருணை என பேசியிருக்கிறேன். ஆகவே இங்கே உள்ள இந்த சங்கம் ஞானிகள் பெருமையை தான் பேசக்கூடிய சங்கமாகும். இங்கே உள்ள தொண்டர்களெல்லாம் ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்கள், பெண்கள்லாம் ஞானிகளை பெற்றெடுத்த தாய்மார்கள்லாம் இங்கே வந்து தங்கியிருக்கிறார்கள், ஆண்களெல்லாம் ஞானிகள் தொண்டு செய்த ஆண்கள் தொங்கி தொண்டு செய்கிறார்கள். இங்கே நீங்கள் வந்திருக்கிறீன்றா சின்ன விஷயம் இல்லை, ஞானிகள் ஆசி பெற்றிருக்க வேண்டும். ஒரு முறை இந்த ஓங்கார் குடியில் பாராயண கூட்டத்தில் கலந்து கொண்டால் ஓராண்டு தவம் செய்திருக்க ஒப்பான செயல், ஒருபடி உணவு சாப்பிடுகின்ற பாக்கி கிடைத்தால் அது நோய் தீர்க்கக்கூடிய மருந்தாகும். இங்கே வெளியில் தெரியக்கூடிய தொண்டர் ஒரு சிலர், வெளியில் தெரியாமல் தொண்டு செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், சமையல் கட்ட இருப்பார்கள், அடிப்படை அஸ்திவாரம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள், அவர்களால் நீடு வாழ வேண்டும், நான் அடைந்த பேரின்பத்தை அவர் அடைய வேண்டும், அவர் செய்த பாவமெல்லாம் பிடிபட்டு போக வேண்டும், மேற்கொள்கின்ற காரியம் தடையால் மடக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே கேட்கிறீர்கள் நீங்கள், நீங்கள் மேற்கொள்ளும் இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், திருமணம் தடைப்பட்டிருந்தால் திருமணம் நல்லபடி நடக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு கல்வி அமைய வேண்டும், தொட்டு தொடங்க வேண்டும், நோயில்லா வாழ்வு பெற வேண்டும் என்று ஆசான் அகத்தியசை வேண்டிக் கொள்கிறேன். நான் பேசியதில் நான் போதிய கல்வி இல்லாதவன், புண்ணியவான்கள் தாய்மார்களும் ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறீர்கள், அது குற்றம் இருக்கத்தான் செய்யும், நீங்கள் அது அந்த இதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கே